ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் நேஷன், தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள். நம்முடைய தேசமானது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய அடியார்கள் ஊழியர்கள் அங்கே ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஜெபமானது நம்முடைய உள்ளத்தின் ஏக்கமாகவும் கண்ணீரின் விண்ணப்பமாகவும் காணப்படுகிறது. ஆண்டவர் தாமே நாம் வாழுகிற ஒவ்வொரு தேசத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ரெண்டு நாளாகவும் 14:15 நான் கவனமாய் வாசித்தேன். அதில் ரெண்டு நாளாகவும் 15:19 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 35 மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. அங்கே ரெண்டு நாளும் 14:1 வாக்கியத்தை பாருங்கள். அபியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கமணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. 14:1 10 என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 15:19 அவன் அரசாண்ட 35 மட்டும் அமைதலாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்திலே 33 நீங்கள் 12 வாசித்து பாருங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த வசனமானது நேஷன் என்கிற அந்த பொருளிலே வருகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆசா என்பவன் யூதாவின் ராஜா. அந்த யூதாவின் ராஜாவின் காலத்திலே தேசம் அமைதலாகவும் யுத்தம் இல்லாமல் இருந்து அது அமெரிக்காய் இருந்ததற்கு காரணம் என்ன? சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரெண்டு நாளாம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 15 அங்கே வேத வசனத்திலே தேவனுடைய மனுஷன் அவன் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கசன் சொல்கிறார். ஆதி ரெண்டு நாளமோ 15:2 பாருங்கள். ஆசாவே, யூதா பென்னிமின் கோத்திரங்களை சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் தேவனை தேட வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ரெண்டு நாளும் 15:17 சொல்கிறது, ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. நாம் தேவனை தேடினால் தேவன் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, தேசத்தின் ஆசீர்வாத காரணம் என்ன? நாம் தேவனோடு கூட நல்ல உறவும் அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். ரெண்டாவதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் தேசத்திலே என்ன காணப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு நாளாமும் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 15:5 சொல்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் தேசத்தில் இல்லை என்றால் அங்கு மகா அமளி உண்டாகும், அங்கே கலங்க பண்ணுகிற நிலை ஏற்படும், ஜாதிக்கே ஜாதியும் பட்டணத்தை பட்டணம் நொறுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் குழப்பங்கள், பிரிவினைகள், அதே சமயத்திலே அங்கு அநேக தாறுமாறான காரியங்கள் அங்கு காணப்படும். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் தேசத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய யூதேயா நாட்டிலே ஆசா ராஜா பெற்றுக்கொண்டதற்கு வழி என்ன? அந்த ரெண்டு நாளும் 15 நீங்கள் வாசிப்பீர்கள், ஏராள குறிப்புகள் வருகிறது. அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்கள் தவறுகளை சரி பண்ணினார்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று பல குறிப்புகள் வருகிறது. ஆனால் ஆசா ராஜா ரெண்டு காரியத்தை செய்தான். முதல் காரியம் என்ன? ஜனங்களை அவன் கூட்டினான். அங்கே 15:9 பாருங்கள். அவன் யூதேயா பென்னிமின் ஜனங்களையும் அவளோடு கூட எப்ராயிலும் மனாசேயிலும் சிமியோனில் இருந்து வந்து அவளோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். ஆகவே
அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ரெண்டு நாளமோ 15:9 சொல்கிறது, ஆசா கூட்டினான், இவனோடு ஆண்டவர் இருக்கிறதை கண்டு அநேகர் சேர்ந்து கொண்டார்கள். ஆங்கிலத்திலே நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஹி ரீயுனைட்டட் பீப்புள் என்று சொல்லலாம், ஜனங்களை அவன் கூட்டினான். ரெண்டாவதாக ஹி ரெஸ்டார் த ஆத்தனெட்டிக் வர்ஷிப் என்று சொல்லலாம். ஆகவே தன்னுடைய தகப்பன் காலத்திலே, தன் தாயின் காலத்திலே ஆராதனைகள் எவ்வாறு மாற்றப்பட்டது, சீர்குலைந்து போனது என்பதை அறிந்த ஆசா அந்த ஆராதனையை அவன் புதுப்பிக்கிறான். பழைய காலங்களிலே தேவனுடைய மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த ஆராதனையை அவன் புதுப்பிக்கிறான். அருமையானுள்ள வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாம் 15 அதிகாரத்திலே அங்கு வேதவசனத்திலே 16 வருகிறது. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடி ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் அண்டையிலே சுட்டெரித்து போட்டான். ஆண்டவருடைய ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் அவன் உடைத்து போட்டதை இந்த இடத்துல காண முடியும். முதலாவது ஜனங்களை கூட்டினான், இரண்டாவதாக அந்த உண்மையான ஆராதனைக்கு அந்த மக்களை அங்கே சீர்படுத்தினான், நடத்தினான் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஆசாவோடு ஆண்டவர் இருந்தார். அதே சமயத்தில் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்ததுனாலே அவன் ஆத்தனெட்டிக், அதாவது ஆராதனையை ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த மெய்யான ஆராதனைக்கு அதை சரிபணிந்தான். இன்றைக்கு அநேக இடங்களிலே தவறான முறையிலே, தவறான நிலைகளிலே ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. ஒருவேளை அர்த்தமில்லாத ஆராதனைகள் அல்லது தெய்வமில்லாத ஆராதனைகளை பலர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆசாவின் ஆராதனை மெய்யான ஆராதனையாக அது காணப்பட்டதினாலே அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் வாழ்ந்த அந்த தேசத்தையும் ஆசீர்வதித்தார். நானும் நீங்களும் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நம்முடைய தேசத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை மறுமதிப்பிட்டு செய்து பாருங்கள், உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். உங்களுடைய ஜபங்களிலே தேசத்துக்காக உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள். உங்கள் நிமித்தம், உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நிமித்தம் அல்லது நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவரின் நிமித்தம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தாரும், ஆசாவை போல எங்கள் தேசம் ஆசீர்விக்கப்படுவதற்கு வாழ்வதற்கும் அதற்குரிய முயற்சிகளை செய்ய எங்களுக்கு பலந்தாரும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதித்து அந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக எங்களை மாற்றும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.